பணக்காரர் ஆகிறது எப்படி? பணக்காரர்களுடைய 7 மைண்ட் செட் என்ன? பணக்காரர்களுக்கும் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் உண்டான மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ் என்ன? எல்லாத்தையும் இந்த வார தகவல் இல்லை பார்க்கலாம். அன்பம் மிகோஸ், பணக்காரர்களுடைய மைண்ட் செட்டுக்கும் மிடில் கிளாஸ் மக்களுடைய மைண்ட் செட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். இந்த சம்பவம் நான் போன வாரம் சொன்ன ஒரு சம்பவம் தான். என்னென்னா, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், அவருக்கு ஒரு மெயின் ஜாப் இருக்குது, அதில் நல்லா சம்பாதிக்கிறார். அது போக ஒரு சைட் ஜாபும் பார்க்குறார். என்னவோ பார்க்குறாருன்னா, காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எங்கள் ஏரியாவை சுற்றி உள்ள ஒரு 4 ரூட்டில் பேப்பர் போடுறார். அதுக்கு அவருக்கு எவ்வளோ சம்பளம்னா, மாதத்துக்கு 500 யூரோ. 500 யூரோனா கிட்டத்தட்ட 45,000 ரூபாய். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறீங்களே, அப்புறம் எதுக்காக சைட் ஜாப் பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அது சொன்னார், ஏன்னா 500 யூரோன்றது சும்மா இல்லை, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ். அந்த வர்ற காசை வச்சு நான் என்னுடைய வீட்டு இஎம்ஐயை சீக்கிரமாக கட்டுவேன். அதுதான் மிடில் கிளாஸ் மக்களுடைய மைண்ட் செட். காசு சம்பாதிக்கணும்னா அதிக வேலை பார்க்கணும், அதிக எஃபர்ட் போடணும், நாள் முழுக்க வேலை பார்ப்பாங்க. இதுதான் மிடில் கிளாஸ் மக்களுடைய மைண்ட் செட். பணக்காரர்களுடைய மைண்ட் செட் நம்பர் 1, அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு மாடாக உழைக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்க காசை வச்சு அந்த காசை எப்படி இன்னும் அதிகப்படுத்துறதுன்னு பார்ப்பாங்களே தவிர, பணத்துக்காக போய் மாங்கு 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 மாங்குன்னு உழைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு இருந்தாலும் அந்த காசை எப்படி பல மடங்கு அதிகரிக்கலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எது வாங்கலாம், என்ன பண்ணால் அந்த பணத்தை 2 மடங்கு ஆக்கலாம், 3 மடங்கு ஆக்கலாம், அப்படி தான் யோசிப்பாங்களே தவிர, வேற என்ன வேலைக்கு போகலாம், இன்னும் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. இதுதான் மைண்ட் செட் நம்பர் 1. என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் என்கிட்ட கேட்டார், சரி நீ ஏதாவது சைட் ஜாப் பார்க்குறியான்னு கேட்டார். இல்லை பார்க்கலன்னு. ஏன்னு கேட்டார். ஏன்னா எனக்கு உள்ளதுக்கே நேரம் பத்தல, நான் மெயின் ஜாப் போக 2 யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், அந்த 2 சேனலுக்கே நான் என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறேன், அதில் தான் என்னுடைய நேரம் போகுது அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அது கேட்டார், சரி உனக்கு யூடியூப்பில் உனக்கு எவ்வளோ வரும்னு கேட்டார். ஒரு தொகையை சொன்னேன். ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே, நீயும் கூட ஒரு சைட் ஜாப் பார்க்கலாமேன்னு கேட்டார். இதுதான் மிடில் கிளாஸ் மக்களுடைய மைண்ட் செட்டை. அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற பணம் மட்டும்தான் தெரியும், இனிமே வரப்போகிற பணம், பின்னாடி வரப்போகிற பணம் அவங்களுக்கு தெரியாது. இதுதான் பணக்காரர்களுடைய மைண்ட் செட் நம்பர் 2. அவங்க கண்ணு முன்னாடி இருக்க பணம் மட்டும்தான் பணம் நினைக்க மாட்டாங்க, அவங்க போடுற எஃபர்ட்டுக்காக இனிமே வரப்போகிற பணம் தான் அவங்க பணம் நினைப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதே எடுத்துக்கோங்களேன், நான் இப்போ போடுற எஃபர்ட்டை இப்போதைக்கு எனக்கு பலன் தராது, ஆனால் பின்னாடி போக 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 கூட்டிகிட்டே போகும். அவர் இப்போ வாங்குகிற சம்பளம் மாதம் 45,000 ரூபாய். இப்போ 45,000 தான், அடுத்த மாதமும் 45,000 தான், அடுத்த வருஷமும் 45,000 தான், ஏன் இன்னும் 5 வருஷம் கழித்து கூட 45,000 தான், ஏன் மேபி ஒரு 50,000 ஆயிருக்கும். ஆனால் நான் இப்போ போடுற எஃபர்ட்டு, 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு யூடியூப்பில் வந்த இன்கம் கம்மி, 4 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட, 2 மாதத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கூட, இப்போ இன்னும் கொஞ்சம் கூட, அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட, இப்படி தான் நான் போடுற எஃபர்ட்டுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து கியூமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தாக இருக்கும், எனக்கு ஃப்ளாட் லைன் க்ரோத்தாக இருக்காது. பெரும்பாலும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு முதல் 2 வருஷத்துக்கு ப்ராஃபிட்டே இருக்காது, அவங்க பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்டே வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய க்ரோத் பயங்கர எக்ஸ்போனன்சியலாக இருக்கும். பணக்காரர்களுடைய மைண்ட் செட் நம்பர் 3, பிராண்ட் பில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்போவுமே பிராண்ட் 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 பிராண்ட்னு ஏதாவது ஒரு பிராண்ட் பில் பண்ணுவாங்க. ஒன்று ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்பெனியை பிராண்டாக உருவாக்குவாங்க, இல்லை அவங்களையே ஒரு பர்சனல் பிராண்டாக க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படி பிராண்டிங் தான் அவங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியும், பிராண்ட் வேல்யூ தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், நான் 2 பிராண்ட் டெவலப் பண்ணிருக்கேன். ஒன்று காரைக்குடி ச பாலகுமார்ன்ற ஒரு பர்சனல் பிராண்டிங், இன்னொன்று இங்கிலீஷ் வலிமையின இங்கிலீஷ் லெசன்ஸுக்கு உண்டான ஒரு பிராண்டிங். இந்த 2 பிராண்ட் க்ரியேட் பண்ணிருக்கேன். இந்த பிராண்ட்னால எனக்கு இப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக காசு வராது, ஆனால் பிராண்ட் வேல்யூ கூட்டிகிட்டே போகும். பிராண்ட் வேல்யூ கூட்டிகிட்டே போக போக பின்னாளில் இந்த பிராண்ட்னால எனக்கு எக்கச்சக்கமாக பணம் வரும். பிராண்ட் பில் பண்ணணும், அதுதான் மெயின். பணக்காரர்கள் மைண்ட் செட் நம்பர் 4, பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மாதம் 45,000 ரூபா
வெறும் அந்த பேப்பர் போடுறதுல சம்பாதிக்கிறார் இல்லையா, அவர் அந்த காசை எதில் போடுறாரு தெரியுமா, அவருடைய வீட்டு இஎம்ஐயை திருப்பி கட்டுறதுக்கு. என்னை கேட்டால் அது சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா வீட்டு இஎம்ஐ கிளம்புற இன்ட்ரெஸ்ட்டு வீட்டு லோனுக்கு வருஷத்துக்கு வெறும் 1.5% தான். நெதர்லாண்ட்ஸில் ஒரு வீடு வாங்கினா அந்த கடனுக்கு வருஷத்துக்கு வெறும் 1.5% தான். அவர் அதை திருப்பி கொடுக்குறதுல ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா அந்த திருப்பி கொடுக்குற காசை வெறும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலே 6.5% 7% வரும். 1.5% பெருசா இல்லை 7% பெருசா? நானும் என் வீட்டுக்கு லோன் வாங்கினப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 6000 வாங்கினேன். ஹீரோ வாங்கி என் வீட்டு ரூஃபில் சோலார் பேனல் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு சோலார் பேனல்னால் வர்ற ப்ராஃபிட் எவ்வளோமா வருஷத்துக்கு 6-7%. நான் அதுக்கு கட்டுற இஎம்ஐ எவ்வளவு 1.5%. சொந்த காசே போடாமல் லோன் வாங்கி 1.5% லோன் வாங்கி அதில் 6%க்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிருக்கேன். காசே போடாமல் 4% ப்ராஃபிட்டு 6000 யூரோவில் வருஷம் வருஷம். பணக்காரர்களுக்கு தெரியும் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை ஒரு புதிய ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ட்டு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எதில் போட்டால் பணம் அதிகரிக்கும், அதுதான் பணக்காரர்களுடைய மைண்ட் செட் நம்பர் 4. பணக்காரர்களுடைய மைண்ட் செட் நம்பர் 5, அசெட் எது லயபிலிட்டி எதுன்னு கிளியராக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. மிடில் கிளாஸில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எது அசெட் எது லயபிலிட்டின்னு தெரியாமல் அசெட்டுன்னு நினச்சி லயபிலிட்டியை வாங்குவாங்க. அந்த தவிர பணக்காரர்கள் செய்யவே மாட்டாங்க. அசெட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லயபிலிட்டியாக இருந்தால் அந்த லயபிலிட்டி பிஸ்னஸுடைய வேல்யூ அதிகரிக்கக்கூடிய லயபிலிட்டியாக இருக்கும், பிஸ்னஸ்க்குண்டான லயபிலிட்டியாக இருக்கும். பர்சனல் லயபிலிட்டி ரொம்ப இருக்காது அவங்கள்ட்ட. பணக்காரங்களுடைய மைண்ட் செட் நம்பர் 6, இந்த வேலை பார்க்கலாமா அந்த வேலை பார்க்கலாமா இன்னும் எத்தனை வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவே மாட்டாங்க. அவங்க எந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா, எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம், ஏன்னா தனி ஒரு ஆளாக இருந்து வேலை பார்த்தா இவ்வளோதான் மேக்ஸிமம், அவ்வளோதான் சம்பாதிக்க முடியும்னு ஒரு லிமிட் இருக்கும், அந்த லிமிட்டை தாண்டி போக முடியாது. ஆனால் அதுவே அதிக அளவு சம்பாதிக்கணும், எக்கச்சக்கமாக சம்பாதிக்கணும்னா அவங்களுக்கு கீழே எக்கச்சக்கமான பேர் வேலை பார்க்கணும். அவங்க உழைப்பு மூலமாக பணத்தை எப்படி சம்பாதிக்கிறேன்றதுக்கு ஒரு ஐடியா கொண்டு வரணும். ஏன்னா சும்மா ஒருத்தவங்களை வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா சம்பாதிக்க முடியாது. அவங்கள வச்சு வேலை வாங்கணும்னா என்ன வேலை பண்ணுறாங்க, அந்த ஐடியா பக்காவாக இருக்கணும். அதை முதல்ல யோசிப்பாங்க. யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய உழைப்பின் மூலமாக பணத்தை எக்கச்சக்கமாக பெருக்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு மைண்ட் செட்டை. வேலை தேட மாட்டாங்க, வேலை கொடுப்பாங்க. பணக்காரங்களுடைய மைண்ட் செட் நம்பர் 7, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மைண்ட் செட். அவங்களுடைய நேரத்தை பணமாக எண்ணுவாங்க, நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. டைம் இஸ் மணி, டைம் இஸ் மணின்னு ஒரு இது இருக்கு இல்லையா ப்ராபபா. அவங்களுடைய நேரத்தை எப்படி பக்காவாக மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியையும் காசாக்குறது, அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க டைம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு கீழே இருக்க எல்லாருடைய டைமையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அதன் மூலமாக காசை எப்படி பல மடங்கு பெருக்கலாம், அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நம்மால் ஒருத்தர் சொன்னார், சார் நானும் முடிதான் சார், பேப்பர் போட்டு போட்டே நான் பணக்காரன் ஆகிட்டேன் சார். எப்பட்றா வெறும் பேப்பர் போட்டே பணக்காரன் ஆகிட்டேன் கேட்டேன். அதுக்கு சொன்னார், முதல்ல டிசிஎஸ்ல இருந்தேன் பேப்பர் போட்டேன், அப்புறம் சிடிஎஸ் மாறினேன் பேப்பர் போட்டேன், அப்புறம் ஹெச்சிஎல் மாறினேன் பேப்பர் போட்டேன், அப்புறம் இன்ஃபோசிஸ் போனேன் பேப்பர் போட்டேன், இப்படியே பேப்பர் போட்டு பேப்பர் போட்டு பேப்பர் போட்டு பேப்பர் போட்டு இப்போ எனக்கு மாதம் 10 லட்சம் சம்பளம் சார் அப்படின்னார். இந்த 7 மைண்ட் செட்டில் உங்கள்கிட்ட இருக்க மைண்ட் செட் இது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அன்பமிகோஸ்.